சம்பா கோதுமை உப்புமா, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். கருவேப்பிலை, வெங்காயம், பட்டாணி, கேரட், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், இது கூடவே கேரட், பட்டாணி, பச்சை பட்டாணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன், பச்சையாக தோல் உரித்த பட்டாணி தான். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். கோதுமை ரவை நான் ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். நான் பட்டாணி வேக வச்ச தண்ணி இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் கோதுமை ரவையை இதில் போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கலந்துட்டு தட்டு வச்சு மூடிடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் போட்டுடலாம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.